ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த பிறகு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இட்லிக்கு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் அரை கிலோ அளவுக்கு மட்டனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப், பூண்டு ஒரு கப், பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு கப், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது ஒரு கப். இப்போ நாம் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, பூண்டு ஒரு கப் தோல் உரித்தது, சின்ன வெங்காயம் ஒரு கப் தோல் உரித்து வச்சுருக்கோம். இது கூட நாம தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்ச பொடியுது, இது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். நமக்கு மட்டனுக்கு வந்து 5-6 விசில் வரைக்கும் வரணும், அப்போதான் மட்டன் நல்லா வேகும். இப்போ நமக்கு 5-6 விசில் வந்துருச்சு. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்து நாம கறி மசாலா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் குழம்புக்கு செஞ்சிருந்த கறி மசாலா பொடி அதே பேட்டர்ன் தான், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் எப்படி செய்யணுங்கிறத. இப்போ நாம தாளிச்சு வச்சிருக்க கடுகு சீரகம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பு கசகசா தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றலை. இது வந்து நமக்கு அச்சு அசல கிராமப்புறங்களில் செய்கிற அதே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். தாளிச்ச பிறகு ஒரு 3 கொதி வந்தால் போதும், ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு அணைச்சிடலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழைகளை தூவிக்கங்க. இட்லிக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சூடான இட்லிக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.